like, comment, share and subscribe. மேலும் கவனிங்க, ஃபிக்ஹ் சட்ட நூலில் பயன்படுத்தப்படும் சில வழக்கு சொற்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல ஃபர்ல், கடமையான விஷயங்களுக்கு சொல்லப்படும், அதை செய்வதால் நன்மை கிடைக்கும், செய்யாத பட்சத்தில் தண்டனை வழங்கப்படும். இதற்கு வாஜிப் என்றும் சொல்லப்படுவது உண்டு. எனினும் ஹஜ்ஜுடைய கிரியைகளில் மட்டும் ஃபர்லுக்கும் வாஜிபிற்கும் இடையில வித்தியாசப்படுத்தி நம்ம பயன்படுத்துவதை பார்க்கலாம். இரண்டாவது சுன்னத்து, நன்மையான காரியங்களில் எதையை செய்வதற்கு நன்மையும் அதை விட்டால் பாவமும் இல்லையோ அதற்கு சொல்லப்படும். சுன்னத்திற்கு முஸ்தஹபு, மந்தூபு, நஃபில் என்றும் கூறப்படும். முபாஹ், மூன்றாவது விஷயம் முபாஹ், ஆகமான காரியத்திற்கு சொல்லப்படும், அதை செய்தால் நன்மையும் இல்லை விட்டால் குற்றமும் இல்லை, இதற்கு ஜாயிஸ் என்றும் சொல்லப்படும். நான்காவது விஷயம் ஹலால், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதற்கு சொல்லப்படுங்க. இது நம்ம அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான். அடுத்ததாக ஹராம், மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியத்திற்கு சொல்லப்படும், அதை செய்வதால் தண்டனை கிடைக்கும், அல்லாஹுவின் கட்டளையை பின்பற்றும் எண்ணத்தில் விடுவதால் நன்மை கிடைக்கும். உதாரணமாக திருடுவது, இதை ஒருத்தர் விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னால் நன்மை இருக்கு. அடுத்ததாக மக்ரூஹ் என்ற வார்த்தையை பார்க்கலாம். இதுவும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதற்கே சொல்லப்படும், ஆனால் இதை செய்வதால் தண்டனை இல்லை விடுவதால் நன்மை உண்டு. மக்ரூஹான செயல்களின் காரணமாக சில அமல்களின் நன்மை குறைந்துவிடும், இன்னும் சில அமல்களின் நன்மை கிடைக்காமல் போயிடும். அடுத்த தலைப்பு பாருங்க, அதா, நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் செய்து முடிக்கப்பட்ட வணக்கத்திற்கு அதா என்று சொல்லப்படும். அடுத்த தலைப்பு கவா, எந்த வணக்கம் அதற்குரிய நேரம் தவறியதற்கு பிறகு நிறைவேற்றப்படுமோ அதற்கு தான் இந்த கவா என்ற வார்த்தையை ஃபிக்ஹில் பயன்படுத்துவாங்க. முக்தி, இந்த வார்த்தையை இமாமுக்கு பின்னால் தொழுபவருக்கு சொல்லப்படும். முன்ஃபரித், தனியாக தொழுபவருக்கு சொல்லப்படும். மஸ்பூக், இமாமுடன் தாமதமாக வந்து சேர்ந்து கொண்டவர் பெரும்பாலும் ஒரு ரக்காத்தையோ அல்லது பல ரக்காத்துகளையோ தவறவிட்டவருக்கு சொல்லப்படும். அல்ஹம்துலில்லாஹ், இவைகள்லாம் ஃபிக்ஹில் ஆங்காங்கே பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.